எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கடலை பருப்பு 200 கிராம் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுகி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு பாதி மூடி இருக்கிற மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குறைவாக அவியக்கூடாது, அது மாதிரி மூடியும் ஃபுல்லாக மூடாதீங்க. குக்கரில் வேக வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன். நீங்கள் கையை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை நசுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப குறைவாக இருக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு 1-2 அரைப்படும். குக்கரில் வச்சு வேக வைக்காதீங்க, இது 1-5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். இப்போ நம்ம வெல்லம் 50 கிராம் எடுத்து 1/4 கிளாஸுக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடலை பருப்பை இந்த மாதிரி மத்து வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போடாதீங்க, இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா 1-2 உடைஞ்சிரும். இப்போ ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டு 1 முறி தேங்காவை நல்லா துருவி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா தேங்காய் நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நம்ம அந்த சுழியத்துக்குள்ளே பருப்பை பூர்ணம்னு சொல்லுவோம், இதை எடுத்து வச்சு நம்ம எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட கடலை பருப்பு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு இருக்குன்னு. ரொம்ப லிக்விடாக இல்லாமல் இந்த மாதிரி பொல பொலன்னு 1-2 உடச்சிருந்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வச்சுருக்குறோம். ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள டஸ்டெல்லாம் அடியில் போயிடும். இப்போ மேலால் நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு 2 கரண்டி ஊற்றி கிண்டி பார்க்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் அந்த பக்குவம் உருட்டுற அளவுக்கு வந்துச்சுன்னா போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி தேவையான அளவு தூவிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன், நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம அந்த பூர்ணத்தை இப்படி எடுத்து உருட்டி பார்த்தோன்னா நல்லா உருட்டுற அளவு வரணும். இப்போ நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு தேவையானப்பெல்லாம் செஞ்சுக்கலாம். அந்த பூர்ணத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ செஞ்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பவுலில் மைதா மாவு 1/2 கப் எடுத்துக்கோங்க. ½ ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்போ தான் நமக்கு நல்ல சுழியும் பார்க்குறதுக்கு அழகாக உப்பெல்லாம் வரும். உப்பு 1/8 ஸ்பூன். இப்போ நம்ம இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேட்டர் எப்படி இருக்கணும்னா ரொம்ப தோசை மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக. நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்தால் கீழே விழுறதுக்கு லேட்டாகிற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம பருப்பு உருண்டையோட அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகும்.
இப்போ பாருங்க, அந்த உருண்டைகளை உள்ளே போட்டு நல்லா அந்த மைதாவை கோட் பண்ணிடுறேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணிவிட்டு இப்போது ரீஃபைண்ட் ஆயில் காய வச்சு அதில் நீங்கள் அந்த உருண்டைகளை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம உள்ள கடலைப்பருப்பு எல்லாம் வெந்திருக்கிறதுனால இந்த பலகாரம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் சட்டுன்னு முடிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் திருப்பி போட்டு எல்லா சைடும் ப்ரௌன் கலர் ஆக்கிட்டு நம்ம எடுத்துடலாம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு. டீ போடுற நேரத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம், ரொம்ப ஈஸி. நீங்கள் பூர்ணம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காயை நல்லா நெய்யில் வறுத்து வச்சிடறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. பாருங்கள், நம்ம சுழியும் நல்லா எல்லா பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. சுவையான சுழியம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை தீபாவளிக்கு இதெல்லாம் செஞ்சுக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக தோசை மாவு இன்ஸ்டண்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுழியம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சுவையான சுழியம் எல்லாருக்கும் பிடிச்சது. செஞ்சு பாருங்கள், ரசித்து சமைப்போம், ருசித்து உண்போம்.